நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தோல்வியடைந்த அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழந்ததும் 10 தொகுதிகளில் 3 இடத்துக்கு தள்ளப்பட்டதும் தான் தற்போது அரசியல் களத்தில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. அதிமுகவின் இந்த படுதோல்விக்கு 7 இடங்களில் களமிறங்கிய எக்ஸ் அதிமுகவினரும் காரணமாகியுள்ளனர். தேனி தொகுதியில் திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட தங்க தமிழ்ச்செல்வனும் பாஜக கூட்டணி வேட்பாளராக களமிறங்கிய டிடிவி தினகரனும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதிமுகவின் முக்கிய பிரபலங்கள். அதிமுகவும் இந்த முறை தன் பங்கு வீட்டி நாராயண சாமியை களமிறக்கி இருந்தது. இதனால் தேனியில் திமுக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் அமமுக என போட்டி உருவாவதற்கு பதில் அதிமுக வெர்சஸ் எக்ஸ் அதிமுக பிரபலங்கள் என்கிற போட்டி உருவானது. இதனால் திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட அதிமுகவின் முன்னாள் பிரபலம் தங்க தமிழ்ச்செல்வன் 2,78,825 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். டிடிவி தினகரனுக்கு 2 இடமும் அதிமுகவின் ஒரிஜினல் வேட்பாளருக்கு 3 இடமும் மட்டுமே கிடைத்தது. ராமநாதபுரத்தில் அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் OPS பாஜக கூட்டணி சார்பில் தனி சின்னத்தில் களமிறங்க அதிமுக ஜெயப்பெருமாள் என்பவரை போட்டியிட வைத்தது. தேர்தல் முடிவில் திமுக கூட்டணியில் களமிறங்கிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி 1,66,782 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். முன்னாள் முதலமைச்சரான OPS க்கு 2 இடமும் தற்போதைய அதிமுக வேட்பாளரான ஜெயப்பெருமாளுக்கு 3 இடமும் மட்டுமே கிடைத்தது. கோவை மக்களவைத் தொகுதியில் அதிமுகவின் கோவை மேயராக இருந்த கணபதி ராஜ்குமார் திமுக சார்பில் களமிறக்கப்பட்டிருந்தார். அவரை எதிர்த்து பாஜக கூட்டணியில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் அதிமுக சிங்கை ராமச்சந்திரனையும் களமிறக்கி இருந்தனர். இங்கும் அதிமுகவின் தற்போதைய வேட்பாளருக்கு தோல்வியே மிஞ்சியது. முடிவில் திமுக களமிறக்கிய முன்னாள் அதிமுக பிரபலமான கணபதி ராஜ்குமார் 1,18,068 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதிமுக களமிறக்கிய சிங்கை ராமச்சந்திரன் 2,36,490 வாக்குகளுடன் 3 இடம் மட்டுமே பிடிக்க முடிந்தது. பாஜக வேட்பாளர் அண்ணாமலை 450,132 வாக்குகளுடன் 2 இடம் பிடித்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான சேலத்திலும் இதே நிலைதான் ஏற்பட்டுள்ளது. அங்கு ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக இருந்த TM செல்வகணபதி இந்த முறை திமுக வேட்பாளராக களமிறங்கி இருந்தார். அதிமுக வேட்பாளராக விக்னேஷ் என்பவர் களமிறக்கப்பட்டிருந்தார். முடிவில் 70,367 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் செல்வகணபதி வெற்றியை தட்டிச் சென்றார். அதிமுக வேட்பாளர் விக்னேஷுக்கு 495,728 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். நெல்லை தொகுதியில் அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்ட ஜான்சி ராணிக்கு 89,601 வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளது. ஆனால் பாஜக சார்பில் களமிறக்கப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் 3,36,676 வாக்குகளை வாங்கியுள்ளார். இதனால் இங்கும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான ராபர்ட் புரூஸ் 1,65,620 வாக்குகள் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெற்றார். வேலூர் தொகுதியில் இந்த முறை கடினமான போட்டி இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் 2,15,702 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இங்கு 1984 அதிமுக மக்களவை உறுப்பினராக இருந்த AC சண்முகம் இந்த முறை பாஜக கூட்டணி சார்பில் களமிறக்கப்பட்டிருந்தார். அதிமுக சார்பில் பசுபதி களமிறக்கப்பட்டிருந்தார். இதில் AC சண்முகம் 3,52,990 வாக்குகளும் பசுபதி 1,17,682 வாக்குகளும் பெற்று தோல்வியடைந்தனர். இதே போல சிதம்பரம் தொகுதியில் அதிமுக சார்பில் வேலூர் மேயராக இருந்த கார்த்தியாயினி இந்த முறை பாஜக வேட்பாளராக சிதம்பரம் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருந்தார். அதே நேரம் அதிமுக சார்பில் சந்திரகாசன் என்பவர் களமிறக்கப்பட்டிருந்தார். வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக கூட்டணி வேட்பாளராக களமிறங்கிய VCK தலைவர் திருமாவளவன் 1,03,554 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் 4,01,530 வாக்குகளும் முன்னாள் அதிமுக பிரமுகரான கார்த்தியாயினி 1,68,493 வாக்குகளும் பெற்றிருந்தார். இப்படி 7 தொகுதிகளில் முன்னாள் அதிமுக பிரபலங்களும் இந்நாள் அதிமுக வேட்பாளர்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதால் திமுகவுக்கு வெற்றி எளிதாகியுள்ளது.